Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நாங்க பிசினஸ்ல இருக்கோம். பிசினஸ்ல 1000 எதிரிங்க இருப்பாங்க. அதுல குறிப்பிட்டு யார எதிரின்னு சொல்ல முடியும்? நீங்க மூணு பேருமே பிசினஸ்ல இருந்தாலும் உங்க ஹஸ்பண்டும் மிஸ்டர் விக்ரமும் தான் டைரக்டா பிசினஸ்ல இருக்கிறது. ஆனா அவங்களுக்குன்னு எதிரிங்க யாருமே இல்ல. உங்களுக்கு மட்டும் 1000 எதிரிங்க எங்க இருந்து வந்தாங்க? அது வந்து என் கம்பெனி சம்பந்தப்பட்ட சில ஹார்டான டிசிஷன்ஸ் எல்லாம் என் பையனும் ஹஸ்பண்டும் எடுக்க யோசிப்பாங்க. பட் நான் துணிஞ்சு முடிவெடுப்பேன், கான்சிக்வன்சஸ் யோசிக்க மாட்டேன். அதனால எனக்கு எதிரிங்க இருக்கலாம். அப்படி நீங்க எடுத்த ஹார்ட் டிசிஷனால உங்க மேல கோவப்பட்டவங்களை யாரையாவது சொல்ல முடியுமா? அப்படி பர்டிகுலரா யாரையும் சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் முகமுடியோட உங்க ரூமுக்கு வந்ததா சொன்னாங்க. அது என்ன இன்சிடென்ட் மேடம்? அது ஒரு திருடன் என் ரூமுக்கு திருட வந்தான். சரி, அப்ப என்ன பார்த்ததும் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணான். திருட வந்தா திருடிட்டு தானே போவான். உங்களே கொலை பண்ண வரணும். அது நீங்க அவங்கிட்ட தான் கேட்கணும். இல்ல, கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பர்சனலா இருக்கான்னு கேட்டேன். எனக்கு பர்சனலா யார் கூடவும் எதுவும் கிடையாது. எனக்கு பர்சனலா யார் கூடவும் எதுவும் கிடையாதுங்க. மேடம், இது ஒரு சின்ன கேள்விதான். இதுக்கே இவ்வளவு பதட்டமா வரீங்க? நீங்க என்கிட்ட பர்சனலா யார் கூடயாவது பகர் இருக்கான்னு கேக்குறீங்க? இல்ல மேடம், ஏன் கேக்குறேன்னா, இந்த வீட்டுல உங்க ரூம் நடுவுல இருக்கு, பசங்க ரூம் ரெண்டு பக்கமும் இருக்கு. அவங்க ரூமுக்கு எல்லாம் போகாம திருட நேரா உங்க ரூமுக்கு வந்துருக்கு. அது மட்டும் இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜும் பார்த்தேன். வந்தவன் எந்த ரூமுக்கும் போகாம கான்ஃபிடண்டா உங்க ரூமுக்கு தான் வந்திருக்கான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.